ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃபார்மை கூப்பிட்டுருந்தாரு, புதுசாக ஒரு பெட்டு வந்திருக்கு வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே மரலை விட்டார். ஒன்று பெருசாக நடந்து வந்துட்டு இருந்தது. நான் கூட முதல்ல நினச்சிட்டேன், அப்புறம் தான் அவர் என்னன்னே சொன்னார். இப்போ நம்ம பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா இக்வானா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet இருக்கும் ப்ரோ. ஸோ வந்துட்டு இவங்க வந்து லீகலைஸ்டு பெட்ஸ், அதாவது இக்வானாஸுங்கிறது உடம்பு கிடையாது, உடம்பு வேற இக்வானாஸ் வேற. இவங்க வந்து இக்வானாஸ், இவங்க வந்து சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க. இது வந்து மின்ட் கிரீன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ப்ரோ, கலர் மாறிக்கிட்டே இருக்கும், செம்மலியான் மாதிரி கலர் மாறாது. இப்போ இருட்டில் வச்சிங்கன்னா, இப்போ இது வந்து ஃபார்ம் லைட்டு, ஃபார்மோட வெளிச்சத்தில் ஒரு லைட் இருக்கும். இப்போ இதே பளிச்சுன்னு இருக்கும் போது ஒரு லைட்டு, வெயில் வைக்கும் போது ஒரு மாதிரி கிரீன், ஃப்ளோரசன்ட் கிரீன் மாதிரி ஆகும். ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி அது நேச்சரு. இவங்க வந்து பியூர் வெஜிடேரியன், வெறும் முருங்கைக்கீரை, அப்புறம் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இவங்க வந்து டாக்ஸிக்லாம் கிடையாது, பாய்சன்லாம் கிடையாது.